ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓகே, ஸ்டாண்டு ரெடி பண்ணிட்டேன், கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், மைக் ரெடி, லைட்டும் போட்டாச்சு, எல்லாமே ரெடி. ஆனால் வீடியோ என்ன பண்ணதுன்னு சொல்லிட்டு கிளியராக தெரியல. ஏன்னா மைண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாங்காக இருக்குது. ரொம்ப நேரம் யோசித்தேன், சரி ஓகே, இன்றைக்கி எதனா கண்டிப்பாக வீடியோ போட்டுடணும்னு சொல்லிட்டு நிறையா யோசித்தேன். ஆனால் என்ன பண்ணதுன்னு சொல்லிட்டு தான் தெரியல. திருப்பி யோசிச்சுனே தாங்கிறேன் இது மாதிரி வீடியோ போடலாம். ரொம்ப நாள் ஆச்சு ட்ரோல் வீடியோ போட்டு. சரி ஓகே, ட்ரோல் வீடியோ போடலான்னு நினச்சேன். வீடியோஸ் எதுவும் டவுன்லோட் பண்ணி வைக்கல ட்ரோல் வீடியோ போடுறதுக்கும். சரி என்னடா வீடியோ போடலான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுருந்தேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. சப்போஸ் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நான் போடுற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். வெல்கம் டு சிம்சோன் மீடியா. முட்டையை வச்சு நம்ம ஒரு டெஸ்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு திடீர்னு எனக்கு ஐடியா தோணுச்சு. டெஸ்டிங் வந்து சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல. டெஸ்டிங்கெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிப்பாங்க. சிம்பிள், ஒன்றுமே இல்லை. இந்த ஆங்கிளில் வச்சு முட்டையை அழுத்தி பிடிச்சா முட்டை ஒடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவரை நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு தடவை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. சப்போஸ் ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே, வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் முட்டை எதனா உடஞ்சிருச்சேன்னா என்ன பண்ணதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆம்லெட் கூட போட முடியாது, ஏன்னா கீழே கொட்டிடும். உடைக்க முடியல, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. காய்ஸ், இது ஒரிஜினல் முட்டை, பாலெல்லாம் கிடையாது. இங்கே பாருங்க, ஒரிஜினல் முட்டை. இந்த ஆங்கிளில் முட்டையை அழுத்தி பிடிச்சா உடைய மாட்டேங்குது. சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ட்ரை பண்ணிட்டேன். என்னோடய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து இந்த முட்டையை உடைக்கலான்னு பார்த்தேன், உடைக்க முடியல. கை தான் வலிக்குது. உண்மையாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே முட்டைக்கு வேறு லெவலில் ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை இதனால தான் முட்டையை நிறையா சாப்பிட்டா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து நிறையா கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. பாருங்கள், முட்டைக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே இந்த ஆங்கிளை வச்சு அமுத்தணும்னு நினச்சிக்கோங்க. முட்டை பீஸ் பீஸாக நொறுங்கிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பழத்தில் உப்பு போட்டு சாப்பிட்டா உண்மையிலே சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவரை நான் ட்ரை பண்ணது கிடையாது. திடீர்னு தோணுச்சு, ஏன் நம்ம தக்காளி பழத்தில் உப்பு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? தக்காளி பழத்தில் உப்பு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணலாம், வாங்க. பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. நான் உப்பு இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு. காய்ஸ், சாப்பிட்டு பார்க்குறப்ப ஒரு வித்தியாசமான ஃபீல் நம்மளுக்கு தருது. ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. தக்காளி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ
நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா இது மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணால் தான் அட்லீஸ்ட் ஒரு வித்தியாசமாக உங்களுக்கு ஒரு ஃபீல் தரும். ஏ மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே செய்ய தோணாது. இது மாதிரி எதனா வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோன்னா பாவர்க்காக அப்படியே சாப்பிட போகிறோம். எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டாலே பயங்கரமாக கசகும். அப்படியே சாப்பிட்டா இன்னும் எப்படி கசகும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண முடியல. ட்ரை பண்ணலாம் கைஸ். இது சத்தியமாக சாப்பிடவே முடியாது, வேறு லெவலில் கசக்குது. லைட்டாக தான் வாயில் வச்சேன், முடியல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தக்காளி பழத்தை டேஸ்ட் பண்ணேன், அந்த டேஸ்ட்டும் இதுவும் மிக்ஸ் ஆகிறப்போ உண்மையிலே நாக்கெல்லாம் எரியுது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காது கூட போகலாம். என்னடா இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு சொல்லிட்டு கூட யோசிக்கலாம். நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பண்ணலாம். எல்லாருக்கும் பாய்.